ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது இன்ட்ரடக்ஷன் டு டிராவல் ரைட்டிங் பை கால் தாம்சன். ஓகே, இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலக்டிவ் 5 ஆஃப் டிஸ்கிரைப் ஆயிருக்கு. டிராவல் ரைட்டிங்ன்ற பேப்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் தான். ஓகே, ஸோ டிராவல் ரைட்டிங் உங்களுக்கு எலக்டிவ் 5 ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஒரு சிலபஸ். இதுல ஃபர்ஸ்ட் யூனிட்ல கால் தாம்சனோட டிராவல் ரைட்டிங்கிற புக் ப்ரிஸ்கிரைப் ஆயிருக்கு. இந்த புக்கில் ஃபஸ்ட்டு 3 சாப்டர்ஸ் உங்களுக்கு யூனிட் 1 வருது. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் அண்ட் 3rd சாப்டர். இதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இன்ட்ரடக்ஷன், அதை பற்றி தான் இன்றைக்கி கிளாஸில் டீல் பண்ண போகிறோம். ஓகே, பிஃபோர் என்ட்ரிங் இன் டு த கிளாஸ், அ கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Introduction. The introduction of Carl Thompson's travel writing offers a comprehensive overview of the genre, examining its evolution, significance and the complexities involved in writing about travel. So Carl Thompson avaru or book ezhudirkar, travel writing book. So adha dhaan ungalku first unit la prescribe aayirukku nu sonna. Indha book oda introductory part la dhaan adha dhaan indha episode la nama paaka porathu. So indha introduction la avaru enna kudukkararna, He gives a comprehensive overview of the genre. The genre பற்றிய ஒரு எல்லா ஒரு ஐடியாவை நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஒரு ஓவர்வியூ ஆஃப் திஸ் ஜான்ரானா என் ஐடியா அபவுட் திஸ் ஜான்ரா, எக்ஸாமினிங் இட்ஸ் எவல்யூஷன், சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் த காம்ப்ளெக்சிட்டிஸ். ஹி எக்ஸாமின்ஸ் த எவல்யூஷன். எவல்யூஷனா இது எப்படி டிராவல் ஜான்ரா, டிராவல் ரைட்டிங்கிற ஜான்ரா வந்து எப்படி வந்து வந்தது, அது அதோட ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ராசஸ் எப்படி இருந்தது, எப்படி அது வளர்ச்சி பெற்று வந்ததுன்னு சொல்றதான் எவல்யூஷன். அடுத்து சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ். த இம்பார்ட்டன்ஸ், டிராவல் ரைட்டிங் படிக்கிறது கூடிய அந்த முக்கியத்துவம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் சிக்னிஃபிகன்ஸ். அண்ட் த காம்ப்ளெக்சிட்டிஸ் இன்வால்வ்ட் இன் ரைட்டிங் அபவுட் டிராவல். அடுத்ததான் டிராவல் பற்றி எழுதுறப்போ ஏற்படக்கூடிய சில அந்த பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் ஹி ஹேஸ் டிஸ்கஸ்ட் இன் திஸ் இன்ட்ரோடக்டரி பார்ட். தாம்சன் பிகின்ஸ் பை டிஃபைனிங் டிராவல் ரைட்டிங் அஸ் எ லிட்டரரி ஃபார்ம் தட் கம்பைன்ஸ் ஃபேக்சுவல் ஜேர்னிஸ் ஃபேக்சுவல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஜேர்னிஸ் வித் பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அண்ட் இமேஜினேட்டிவ் நேரட்டிவ்ஸ். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால், டிராவல் ரைட்டிங் என்னன்னு சொல்றாரு, ஹி டிஃபைன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறதே அப்படிதான், ஹி டிஃபைன்ஸ் டிராவல் ரைட்டிங் என்னன்னு டிஃபைன் பண்றாரு, இட் இஸ் அ லிட்டரரி ஃபார்ம். இதையும் லிட்டரரி ஃபார்ம் தான் சொல்றாரு. சரி, ஓகே, இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர். டிராவல் ரைட்டிங் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் லிட்ரேச்சர். இட் கம்பைன்ஸ் ஃபேக்சுவல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஜேர்னிஸ் வித் ப்ரெசன்ட் ரிஃப்ளக்ஷன்ஸ் அண்ட் இமேஜினேட்டிவ் நேரட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்றாரு. உண்மையான ஜேர்னிஸ், ஓகே, ஒரு ஒரு தூர பிரதேசங்களுக்கோ இல்லை ஒரு அழகான இடத்துக்கோ ஒரு ஜேர்னி போகிறாங்க. அப்போ அந்த ஜேர்னி போயிட்டு வந்துட்டு அவங்க தான் டிராவல் ரைட்டிங் எழுத போகிறாங்க, போகிற வழியிலே எழுதிட்டு இருக்க மாட்டாங்களே. ஸோ சம் ஒன் ஹேஸ் கோன் சம்வேர் அண்ட் ஹீ இஸ் ரைட்டிங் அ டிராவல் ரைட்டிங் அபவுட் தட் பிளேஸ். ஒரு ஒரு லொக்கேஷன் பற்றி எழுதுறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் தட் பிளேஸ் பற்றி எழுதுவாங்க. பர்சனல் ரிஃப்ளெக்ஷன்ஸ்னால் அவங்களோட ப்ரூடிங் ஓவர், அவங்களோட idea about that place. Okay, reflection na some past thinking. Okay, so avangaloda personal la and edatha yosichu ezhudranga, appo and edathila avangalukku yerpatta anubhavangal ellathayum share panikranga and imaginative narratives. Appo konja imagination seindhu dhaan varum. Excuse me. எப்பவுமே ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னு சொன்னாலே ஃபேக்ட் வித் ஃபிக்ஷன் தான் இருக்கும். ஹிஸ்ட்ரியே நம்ம வந்து லிட்ரேச்சரில் கொடுத்தோம்னா ஃபேக்ட் வித் ஃபிக்ஷனாக தான் இருக்கும். ஸோ டிராவல் ரைட்டிங்ஸ்லேயும் கொஞ்சம் இமேஜினேட்டிவ் நரேட்டிவ்ஸும் சேர்ந்து தான் வரும். அப்போ தான் அதுக்கு என்னவா இருக்கும்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹி எம்ஃபசைசஸ் த ட்ராவல் ரைட்டிங் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஃபிசிக்கல் ஜேர்னி பட் ஆல்சோ அபவுட் த சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த ட்ராவலர். ஓகே, ஸோ டிராவல் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் ஜேர்னி அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் வந்து போயிட்டு வர்றதை பற்றி மட்டும் எழுதுறது இல்லை, நான் இங்கே பஸ்ஸில் ஏறினேன், இந்த ஊருக்கு டிக்கெட் எடுத்தேன், எப்படி போனேன், அப்படி வந்தேன், இந்த வழியாக போனேன், அது கிடையாது டிராவல் ஜேர்னிங்கிறார். இட் இஸ் நாட் அபவுட் த ஃபிசிக்கல் ஜேர்னி அப்படின்னு சொல்றார். பட் ஆல்சோ அபவுட், நாட் ஒன்லி அப்படிங்கிறார், அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும், எங்கே எப்படி போகணும்னு தெரிஞ்சுக்கணும், பட் ஆல்சோ அபவுட் த சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த டிராவலர்.
அந்த ஊருக்கு போறப்போ அவரோட சைக்கலாஜிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எப்படி இருந்தது, எதெல்லாம் அவர் அண்டர் கோ பண்ணாரு, அந்த ஊர்ல இருந்த சூழல் அவரை எந்த விதமா அவரை பாதிச்சது, அண்ட் இமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ். ஒவ்வொரு ஊருக்கும், ஒவ்வொரு நாட்டுக்கும், ஒவ்வொரு ஊருன்னு சொல்றது வேற வேற நாட்டுக்கு நம்ம போறோம். அப்போ ஒரு டிராவல் இது எழுதுறோம்னு வச்சுக்கோங்க, டிராவல் ரைட்டிங் எழுதுறோம்னா அப்போ அந்த ஊர்ல ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாத்தையும் தான் ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ இட் ஆல்சோ கிவ்ஸ் த சைக்கலாஜிக்கல் அண்ட் இமோஷனல் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் த டிராவல். ஓகே, ஸோ திஸ் இஸ் டிராவல் ரைட்டிங் அப்படின்னு அந்த இதை பத்தி எல்லாம் அவரை டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட்ல. சரி, அதை நல்ல டீட்டெயில்டா நம்ம எப்படி அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காருன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். தி சிக்னிஃபிகன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ்னா இம்பார்ட்டன்ஸ். ஓகே, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிராவல் ரைட்டிங்கா முதல் சொல்றாரு. திஸ் இஸ் அ குளோபலைஸ்ட் ஈரா வேர் மொபிலைசேஷன் அண்ட் டிராவல் ஆர் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் அண்ட் எவ்ரிடே ரியாலிட்டி ஃபார் மெனி பீப்புள். பாருங்க, இது வந்து குளோபலைஸ்ட் ஏரா. குளோபலைஸ்ட் ஏரானா என்ன, குளோபலைஸ்ட் அப்படின்னா மீனிங் என்ன, உலகமயமாக்குதல் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதாவது உலகத்துல எல்லா விஷயமும் ரொம்ப ரொம்ப அருகாமையில நமக்கு இருக்கு. இப்போ ஒரு அமெரிக்கால இருக்கிறாங்க, ஒரு பேரண்ட்டும் குழந்தைங்களும் நினைச்ச உடனே பேசிக்க முடியுது. ஓகே, ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது வர்றது எல்லாமே ஈஸியா இருக்கு. எந்த ஒரு விஷயமும் உடனே எல்லாத்துக்கும் தெரிய தெரிஞ்சிருது. அப்போ உலகமே ஒரு சின்ன குளோபலைஸ்டு வில்லேஜ் அப்படிங்கிறாங்க, உலகமே ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஏரால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டைம்ல மொபிலைசேஷனும் டிராவலும் ஆர் ஃபேக்ட்ஸ் ஆஃப் லைஃப் அண்ட் அண்ட் எவ்ரிடே ரியாலிட்டி ஃபார் மெனி பீப்புள். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப தேவையான ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு மொபிலைசேஷன். மொபிலைசேஷன் என்ன, ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்றதை மொபிலைசேஷன் வாங்க. ஆர்கனைஸ் பண்ணணும்னா கண்டிப்பா அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா எங்க இருந்தோ பல இடங்கள்ல இருந்து பல பேர் வந்து ஒன்னா சேரணும். ஓகே, அதுக்கு நிறைய மூமெண்ட்ஸ் ஆகும். அடுத்ததா டிராவல், இதெல்லாம் வந்து ஒரு ஜாபுக்கு போறவங்க டிராவல் பண்றாங்க. ஸோ இட் இஸ் டிராவலிங் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ஒரு காமன் பிளேஸ். ஏன்னா முந்தி மாதிரி கிடையாது, ஒரு 200 இயர்ஸ் பிஃபோர்னா அவங்க அவங்க யாரும் ஊரை விட்டு போக மாட்டாங்க, அவங்கவுங்க ஊர்ல விவசாயம் செஞ்சுட்டு அவங்க படுத்து தோட்டத்து போவாங்க வருவாங்க அப்படி இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. ஆனா இன்னைக்கு குளோபலைஸ்ட் இயராங்கிறோம். ஓகே, உலகமே ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி மாறிடுச்சு. எல்லா இடத்துக்கும் அப்படியே காலையில டெல்லி போகலாம், மதியம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. நம்ம லீடர்ஸ் எல்லாம் பாக்குறோம், அப்படியெல்லாம் இங்க சென்னையில இருந்து போறாங்க, ஈவினிங் வந்து இங்க வந்து அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க மக்களோட. அதே மாதிரி ஃபாரின் போறாங்க, ரெண்டாவது நாள் இங்க திரும்பி வந்துடுறாங்க. அமெரிக்கா போறாங்க, மூணாவது நாள்ல 3 days ட்ரிப் முடிஞ்சிட்டு வந்துட்டாரு பிரதமர் அப்படிங்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ குளோபலைஸ்ட் ஏரா. எல்லா இடத்துக்கும் போறது வர்றதெல்லாம் வந்து நெசசிட்டி ஆயிருக்கு. இன்னைக்கு கம்பல்சரி கண்டிப்பா போகணும் வரணும். ஒரு ப்ரோக்ராம்னா பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கு. ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்குது, எங்கேயோ போறோம் வரோம். இல்ல ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடக்குது, அதுல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு போறோம் வரோம். ஒரு மேரேஜ், ஒரு ஃபங்க்ஷன், எதுனாலும் மொபிலைசேஷன் வேணும். அடுத்து டிராவல் ஹஸ் பிகம் அண்ட் எவ்ரிடே பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஓகே, டெய்லி ஜாபுக்கு 2 hours டிராவல் பண்ணிட்டு போயிட்டு வர்றவங்க பல பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு. அண்ட் எவ்ரிடே ரியாலிட்டி ஃபார் மெனி பீப்புள். அப்போ டிராவல் ஹஸ் பிகம் அ நெசசிட்டி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு டிராவல் வந்து நம்ம வாழ்க்கையில வகிக்குது. மெனி டிராவல்ஸ் ஆர் நாட் ஓன்லி ஃபார் ரெக்ரியேஷன் பட் ஆல்சோ ஃபார் நெசசிட்டி. இப்போ ரெக்ரியேஷன் மட்டுமெல்லாம் டிராவல்லாம் பண்றது இல்ல, டிராவல் பண்ணி ரெக்ரியேட் பண்ண போறோம், ஹாப்பியா இருக்க போறோம், ஜாலியா, அதுக்காக மட்டும் இல்ல, நெசசிட்டிக்காக போறவங்க இருக்காங்க, சம்பாதிக்க போறவங்க இருக்காங்க டிராவல் பண்ணி. எல்லா விஷயத்துக்காகவும் டிராவல் பண்றது இன்னைக்கு வந்து இன்னைக்கு லைஃப்ல ஒரு முக்கியமான விஷயமாச்சு. இன் திஸ் சிச்சுவேஷன் டிராவல் ரைட்டிங் ஹஸ் அக்வயர்ட் அ நியூ சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த இடத்துல டிராவல் ரைட்டிங் ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்குது. அப்போ ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஒரு ஊருக்கு நம்ம போறோம், அந்த ஊர்ல எப்படி இருக்கும், என்ன இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறப்போ டிராவல் ரைட்டிங் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டூரிசம் ஹாஸ் பிகம் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் த வேர்ல்ட். இது மட்டும் இல்லை, இன்னொரு பக்கம் டூரிசம், டூர் போறது அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. நம்ம கண்ட்ரிலேயே பார்ப்போம், இன்கிரெடிபிள் இந்தியா, விசிட் இந்தியா, எல்லாம் விசிட் கேரளா, இந்த மாதிரி ஆட் வந்து நிறைய இருக்கும். நம்ம கண்ட்ரின்னு இல்லை, எல்லா கண்ட்ரிஸும் பக்கத்துல இருக்க சின்ன சின்ன டூரிசம் மட்டுமே ஒரு மெயின் ஏர்னிங்கா வச்சிருக்க எத்தனையோ கண்ட்ரிஸ் இருக்கு. மால்தீவ்ஸ் பத்தி எல்லாம் ஒரு இஷ்யூலாம் வந்துச்சு. ஏன்னா நமக்கு என்ன, அதை அப்போதான் நம்மளுக்கு தெரியும், மால்தீவ்ஸோட மெயின் இன்கமே வந்து டூரிசம். ஒரு இஷ்யூ வந்தப்பதான் தெரியும், அவங்க இந்தியாவோட ஒரு சின்ன ஒரு
கேன்சல் ஆச்சு. அப்பதான் தெரியும் மால்டிவ்ஸ்ல வந்து அவங்களோட மெயின் இன்கம்மே அவங்களுக்கு என்னது அப்படின்னு சொன்னா இதுதான், டூரிசம் வச்சுதான் அவங்க வந்து இன்கம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ டூரிசம் வந்து ஒரு லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியா இருக்கு ஓகே வேர்ல்டுல. அகடமிக் இன்ட்ரெஸ்ட் இன் டிராவல் ரைட்டிங் ஹஸ் ஆல்சோ இன்க்ரீஸ் ட்ரமாட்டிக்லி. ஸோ எல்லா இடத்துலையுமே டிராவல்க்கான முக்கியத்துவம் அதிகரிக்கிறப்போ அகடமிக் இன்ட்ரெஸ்டும் டிராவல்ல அதிகமாகத்தான் செய்யும். ஓகே, ஸோ டிராவலை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க, ஒரு ஜியோகிராபிக்கல் லொகேஷன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்க, டிராவல் பண்றப்போ இருக்க எக்ஸ்பீரியன்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாங்கன்றப்போ நேச்சுரலா அதை பத்தி எழுதுறப்பளும் அதிகமாகிறது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிராவல் ரைட்டிங். நெக்ஸ்ட் ஹெட்டிங்காக நான் கொடுத்துருக்குறது ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன். எப்படி வந்து டிராவல் ரைட்டிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த இன்னைக்கு இருக்க பொசிஷனுக்கு வந்ததுன்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தாம்சன் ட்ரேசஸ் த ஹிஸ்டரி ஆஃப் டிராவல் ரைட்டிங் ஃப்ரம் இட்ஸ் ஏன்ஷியன்ட் ரூட்ஸ் டு த ப்ரெசன்ட் டே. ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தாம்சன் அவரோட இன்ட்ரடக்ஷனில் பேசியிருக்காரு. அவர் மார்க்கோ போலோ டைம்ஸில் வந்து ரொம்ப ஏர்லி பீரியடில் இருந்தெல்லாம் ஹிஸ்ட்ரி அந்த கிரேக்க காலம் அந்த ரோமானியர் காலத்தில் இருந்தெல்லாம் வந்து டிராவல், ஏன்னா நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் நிறைய சைனா சேர்ந்தவர் இங்க வந்தாரு அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. சோ வந்து இங்க இங்க நாலந்தா யூனிவர்சிட்டி வந்தாங்கன்னு படிப்போம், நிறைய படிச்சிருக்கோம். டிராவல் அந்த காலத்துல வசதியே இல்லாத காலத்திலேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க, டிராவல் எல்லாம் பண்ணி வந்திருக்காங்க ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புக்ஸ்ல இந்த ஊரு இப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அப்போ டிராவல் ரைட்டிங்றது இன்னைக்கு நேத்து வந்தது கிடையாது. ஓகே ஓகே, ஸோ நம்ம நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஹிஸ்ட்ரியிலலாம் நம்ம அதெல்லாம் படித்த விஷயங்கள் தான். வான் ஸ்வாங் அப்படிங்கிற சைனீஸ் டிராவலர் வந்து ஹி கேம் டு நாலந்தா யூனிவர்சிட்டி. அவர் நிறைய யூனிவர்சிட்டி பற்றியும் சொல்லியிருக்காரு, இந்தியா பற்றி சொல்லியிருக்காரு, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் டிராவல் ரைட்டிங் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து ஏசியன் கண்ட்ரிஸ், அதே மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிஸ்லாம் நிறைய ரைட்டர்ஸ் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரு கண்ட்ரி டிராவல் பண்றப்போ அந்த கண்ட்ரியை பத்திய நிறைய விஷயங்களை அனுபவங்களை அவங்களோட வாசகர்களோட பகிர்ந்துக்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் ஹவு டிராவல் ரைட்டிங் வாஸ் எஸ்டாப்லிஷ் இன் த ஏர்லி பீரியட். ஓகே, ஏர்லி பீரியட்ல ஆரம்ப காலத்துல இந்த மாதிரிதான் இருந்தது டிராவல் ரைட்டிங். He notes that travel accounts have existed since olden times. So, olden times வந்து travel writing இருக்கு அப்படிங்கிறத நம்ம தாம்சன் சொல்றாரு. The introduction highlights how travel writing has evolved over the centuries. So, இந்த பார்ட்ல வந்து அவர் என்ன சொல்றாரு, எப்படி வந்து ஒவ்வொரு சென்ச்சுரி பை சென்ச்சுரியா அது எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறதையும் அவர் டிஸ்கஸ் பண்றாரு. சென்ச்சுரி பை சென்ச்சுரியா இல்லைனாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல இருந்து அது எப்படி மாற்றம் அடைஞ்சிச்சு, ஆரம்ப காலத்துல இந்த மாதிரி போனாங்க, வேற கண்ட்ரிக்கு போனாங்க, அவங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. அடுத்ததா என்ன பண்றாங்க, அந்த போஸ்ட் கொலோனியல் பீரியட்ல ரொம்பவே நல்ல டிராவல் ரைட்டிங் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஆத்தர். சோ தாம்சன் ஐடென்டிஃபைஸ் த டிராவல் ரைட்டிங் இஸ் அ ஃபீல்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு போஸ்ட் கொலோனியலிசம் ஆர் போஸ்ட் கொலோனியல் லிட்டரேச்சர் இன் மெனி பிரான்சஸ் ஆஃப் ஹியூமானிட்டிஸ் அண்ட் சோசியல் சயின்சஸ். குளோபலைசேஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கொலோனியலிசம். சோ ஹி சேஸ் தட் தாம்சன் ஐடென்டிஃபைஸ் த டிராவல் ரைட்டிங் இஸ் அ ஃபீல்ட் தட் இஸ் ரிலேட்டட் டு போஸ்ட் கொலோனியலிசம் ஆர் போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர். இப்போ என்ன சொல்றாருன்னா, டிராவல் ரைட்டிங் அப்படிங்கிற அந்த ஜான்ராவே எதோட சம்பந்தப்பட்டது, எதோட ரிலேட் ஆனதுன்னா போஸ்ட் கொலோனியலிசமோட ரிலேட் ஆனதுன்னு படிச்சோம் சொல்றாரு நம்ம தாம்சன். ஓகே, நம்ம ஆல்ரெடி போஸ்ட் கொலோனியலிசம்ல எல்லாம் இது ரிலேட்டடா நிறைய டாபிக்ஸ் பார்த்துருப்போம். என்னன்னா டிஸ்லொகேஷன் ஒரு டாபிக் வந்து போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்னு உங்களுக்கு போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர் உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்து பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு இல்லையா, அதுல டிஸ்லொகேஷன் ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். அதுல இந்த விஷயம் நிறையவே படிச்சிருப்போம். என்னன்னா மாஸ் டிஸ்லொகேஷன், குளோபலைசேஷன் இஸ் த ரிசல்ட் ஆஃப் கொலோனியலைசேஷன். இதை சொல்லிட்டு நான் அதையும் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. குளோபலைசேஷன் இன்னைக்கு வந்து உலகமயமாக்குதல்னு சொல்றோம், உலகமயம் ஆயிடுச்சு இந்த உலகம், அதாவது எல்லாரும் ரொம்ப நெருங்கி வந்துட்டோம் சொல்றோம். உலகம் இந்த குளோபே வந்து ஒரு சின்ன வில்லேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்றோம், எல்லாம் நெருக்கமா தான் இருக்கும்னு சொல்றோம். அப்புறம் இதுக்கு காரணம் என்னன்னா கோலனைசேஷன், காலனி ஆதிக்கத்தோட விளைவு தான் இந்த குளோபலைசேஷன். It was during colonial period that relocation of people in a massive scale occurred. So, இதைதான் நான் வந்து உங்களுக்கு dislocationல சொல்லியிருப்பேன். என்னன்னா relocation of people in a massive scale occurred. எந்த டைம்ல? கொலோனியல் பீரியட்ல. கொலோனியல் பீரியட்ல மக்கள் என்ன பண்ணாங்க,
லாஜிக்கலா போகல. அதாவது இந்த கொலோனியல் மாஸ்டர்ஸ் இருக்காங்களா, யூரோப்பியன் மாஸ்டர்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுக்குதான் எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். இப்ப அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நிறைய ஃபார்மிங் அவங்களால பண்ண முடிஞ்சது. சுகர் கேன் இண்டஸ்ட்ரீஸ், சுகர் கேன் ஃபார்மிங் பண்ணாங்க, காட்டன் ஃபார்மிங், எல்லாமே வெஜிடேஷன் எல்லாமே பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு லேபரர்ஸ் கிடைக்கல. அப்ப லேபரர்ஸ் வந்து இந்த இங்கிலீஷ் பீப்புள் என்ன பண்ணாங்க, எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா, ஏசியா, அடுத்ததா சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து மேசிவ் ஸ்கேல்ல, அதாவது அதிகமான அளவு லேபரர்ஸ் கொண்டு போய் தங்களோட தேவைகளுக்காக அமெரிக்கால இறக்குறாங்க. ஓகே, அப்படிதான் நிறைய பேர் ஆரம்ப காலகட்டத்துல இங்க இருந்து என்ன ஆனாங்க, டிஸ்லோகேட் ஆகி போறாங்க, டிராவல் அப்படி நடக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி மேசிவ் ஸ்கேல்ல என்ன நடந்தது, கொலோனியல் பீரியட்ல மக்கள் வந்து மூவ் ஆனாங்க. அப்போ நேச்சுரலா அவங்க மூவ் ஆனவங்க திரும்ப வரணும் போகணும்லாம் நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ நேச்சுரலா அதை ரிலேட் ஆகி நிறைய விஷயங்கள் வந்துடும். பர்பஸ்ஃபுல்லா தான் மொதல் நடத்துறாங்க. ஓகே, இது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ரீலொகேஷன் எதுக்கு நடக்குது, டிஸ்லொகேஷன் எதுக்கு நடக்குது அப்படின்னு சொன்னா, யூரோப்பியன் மாஸ்டர்ஸோட தேவைகளுக்காக நடக்குது. ஓகே, பின்னாடி அது காலப்போக்குல அது மாறி என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்து இங்க இருந்து போனவங்க எல்லாம் நிறைய அங்க போய் செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் அங்க இருந்து இங்க வர்றதுக்கு அவங்க விருப்பப்பட்டிருப்பாங்க. இப்படி மூவ்மெண்ட் வந்து இந்த வேர்ல்டு முழுக்க நடக்க ஆரம்பிச்சது. அப்படிதான் அப்போ குளோபலைசேஷனுக்கு காரணமே இந்த காலனி ஆதிக்கம் தான், கொலோனியலிசம் தான். த குளோபலைஸ்ட் வேர்ல்ட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் த குளோபல் கேபிட்டலிசம் ப்ரமோட்டட் பை யூரோப்பியன் இம்பீரியலிசம். ஸோ குளோபல் கேபிட்டலிசம், இந்த யூரோப்பியன் இம்பீரியலிசம் இருக்காங்களா, யூரோப்பியன் அந்த ஏகாதிபத்திய நாடுகள் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட அந்த கேபிட்டலிசம், அவங்களோட முதல வந்து பெருக்கிறதுக்காக தான் இந்த குளோபலைஸ்ட் வேர்ல்டவே உருவாக்குனாங்க. ஒரு இடத்துல இருந்து மக்களை இன்னொரு இடத்துல போய் கொண்டு போய் மாத்தி அமைக்கிறது. ஓகே, சோ இப்படிதான் உலகம் முழுக்க மக்கள் வந்து டிஸ்லோகேட் ஆகி வேற வேற இடத்துக்கு போனாங்க. அப்படிதான் ஒரு மனுஷன் இன்னொரு நாட்டுக்கு போக ஆரம்பிச்சது. இப்போ இது ஒரு காமன் ட்ரெண்ட் ஆயிட்டா கூட அதை ஆரம்பிச்சு வச்சது யூரோப்பியன் இம்பீரியலிசம் தான். ஓகே, ஃப்ரம் த 15th டு 20th செஞ்சுரி டிராவல் ரைட்டிங் ஹெல்ப்ட் இன் எக்ஸ்பேண்டிங் யூரோப்பியன் கொலோனியலிசம். ஸோ 15th டு 20th செஞ்சுரி வரைக்கும் அந்த டைம்ல, அதாவது ஒரு கிட்டத்தட்ட 5 centuriesஆ இந்த டிராவல் ரைட்டிங் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, யூரோப்பியன் கொலோனியல் மாஸ்டர்ஸ்க்கு தான். அவங்களுக்கு ஒரு ஊரை பத்தி எல்லா ஸ்டடீஸும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த டிராவல் ரைட்டிங் மூலமா தான் அங்க தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, மாடர்ன் டிராவல் ரைட்டிங் கிவ்ஸ் இன்சைட்ஸ் இன் டு கரண்ட் வேர்ல்ட் ஆர்டர். சரி, 20th செஞ்சுரிக்கு மேல வந்து மாடர்ன் டிராவல் ரைட்டிங்னு சொல்றோம். இப்போ அது வரைக்கும் 15 to 20 வரைக்கும் யூரோப்பியன் மாஸ்டர்ஸ்க்கு தான் அந்த கொலோனியல், அதாவது டிராவல் ரைட்டிங் சர்வ் பண்ற மாதிரி இருந்தது. அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா தான் இந்த டிராவல் ரைட்டிங் அமைஞ்சிருந்தது. ஆனா இன்னைக்கு மாடர்ன் ஏரால மாடர்ன் டிராவல் ரைட்டிங் இட் கிவ்ஸ் இன்சைட்ஸ் இன் டு த கரண்ட் வேர்ல்ட் ஆர்டர். இன்னைக்கு உலகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்கிறது இன்னைக்கு இருக்க டிராவல் ரைட்டிங். இப்ப நம்ம ஊருக்கு போகணும்னா அது ரிலேட்டடான ஒரு டிராவல் ரைட்டிங் படிச்சோம்னா நமக்கு என்ன புரியும், அந்த ஊரை பத்திய பல எக்ஸ்பீரியன்சஸ் ஒரு ஆத்தர் வந்து ஷேர் பண்ணிருப்பாரு. ஓகே, சும்மா கைடன் இது மாதிரி இருக்கு, டிராவல் டைரி மாதிரி, ஒரு டைரி மாதிரி எல்லாம் இருக்காது. ஓகே, இந்த ஊர்ல இது இருக்கும் அப்படி இல்லை, ஒரு ஆத்தர் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸோட ஷேர் பண்றது அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எப்பவுமே டிராவல் எக்ஸ்பீரியன்ஸஸ் படிக்கிறப்போ அவங்க கொஞ்சம் எக்ஸாகரேட் பண்ணி அவங்களோட அந்த நரேட்டிவ் ஸ்டைலோட சொல்றப்போ அது படிக்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ தாம்சன் ஐடென்டிஃபைஸ் த ஜியோகிரபி, ஆந்த்ரோபாலஜி அண்ட் சோசியாலஜி ஆர் சம் ஆஃப் த ஃபீல்ட்ஸ் விச் ஹவ் இவால்வ்டு ஃப்ரம் டிராவல் ரைட்டிங். இப்போ தாம்சன் என்ன சொல்றாருன்னா, ஜியோகிரபி, ஆந்த்ரோபாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீப்புளோட அந்த சொசைட்டி அந்த ரிலேட்டடான விஷயங்களை பத்தி படிக்கிறது தான் ஆந்த்ரோபாலஜி. சோசியாலஜியும் அதுதான். ஸோ இது எல்லா ஃபீல்டும் வந்து எதுல இருந்து வந்தது தான், டிராவல் ரைட்டிங்ல இருந்து வந்தது தான் அப்படின்னு தாம்சன் வந்து ஐடென்டிஃபை பண்றாரு. அடுத்ததா கல்ச்சுரல் அண்ட் எத்திக்கல் கன்சிடரேஷன், கலாச்சாரம் ரீதியா மாரலா டிராவல் ரைட்டிங் அந்த ஜான்ரா எப்படி இருக்கும் பார்க்க போறோம். எ சிக்னிபிகன்ட் போர்ஷன் ஆஃப் த இன்ட்ரடக்ஷன் இஸ் டெடிகேட்டட் டு த கல்ச்சுரல் அண்ட் எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிராவல் ரைட்டிங். Thompson discusses the responsibility of travel writers to represent other cultures accurately and respectfully. So, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த இதுல வந்து இதை பத்தியும் ஒரு சின்ன ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாரு. மற்ற கண்ட்ரீஸ்க்கு போறவங்க மற்ற கல்ச்சரை பத்தியோ உனக்கு ஒரு விஷயம் பெருசா இருக்கலாம்,
அதே இது வந்து மற்ற கண்ட்ரில வந்து அதை பத்தி அவங்க கண்டுக்காம இருக்கலாம். உடனே அந்த கண்ட்ரியோட கல்ச்சரை குறை சொல்லி இழிவா பேசி ஒரு டிராவல் ரைட்டிங் எழுதக்கூடாது. எத்திக்கல் வேல்யூஸ் இருக்கணும். கல்ச்சர் மற்ற கல்ச்சரையும் நீ வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய இந்த யூரோப்பியன்ஸை வந்து இந்த குறை சொல்லி தான் பேசியிருப்பாரு. ஏன்னா யூரோப்பியன்ஸோட ட்ரெண்டே என்னவா இருந்தது, நம்ம போஸ்ட் கொலோனியல் லிட்ரேச்சர்ல அதெல்லாம் படிச்சிருப்போம். யூரோப்பியன்ஸ் வந்து மத்தவங்களை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா த அதர் அப்படின்னு பார்ப்பாங்க. ஓகே, அவங்கள வந்து பெஸ்டாவும் மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து இவங்க என்னது காட்டு மிராண்டிகள், அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சிவிலைசேஷனே தெரியாது, அவங்களோட கல்ச்சர்லாம் ஒரு கல்ச்சரே இல்லை, யூரோப்பியன்ஸ் கல்ச்சர் தான் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எழுதுவாங்க. அப்போ ஒரு டிராவல் ரைட்டிங் எழுதுற ஒரு ஆளும் வந்து ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சவுத் ஆப்ரிக்கா போனானா அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஆடுறாங்க இல்லை ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதை வந்து ரொம்ப கேவலமா சித்தரிக்கிறது. ஓகே, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு தாம்சன். ஓகே, டிராவல் ரைட்டிங்ல கல்ச்சுரல் அண்ட் எத்திக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் வேணும். ஹி டிஸ்கஸஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் டிராவல் ரைட்டர்ஸ். டிராவல் ரைட்டர்ஸ்க்குன்னு ஒரு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேணும், அவங்க ப்ராப்பரா ரெப்ரசென்ட் பண்ணணும். அதை புகழ்ச்சி செய்தும் எழுத வேண்டாம், வெளிச்சி செய்தும் மற்ற கல்ச்சர்ஸ் எழுத வேணாம். ப்ராப்பரா இங்க இதை இப்படி இப்படி பண்றாங்கன்ற மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணா போதும். அக்யூரேட்டாவும் பண்ணணும், மரியாதை கொடுத்து பண்ணுங்க, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பண்ணுங்க, மற்ற கலாச்சாரங்களை இழிவுபடுத்தாதீங்கன்றத ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுக்குறாரு தாம்சன். தி ரோல் ஆஃப் தி டிராவல் ரைட்டர். தாம்சன் எக்ஸ்ப்ளோர்ஸ் தி டுவல் ரோல் ஆஃப் தி டிராவல் ரைட்டர் அஸ் போத் அன் அப்சர்வர் அண்ட் அ பார்ட்டிசிபென்ட். அப்போ ஒரு டிராவல் ரைட்டரோட ரோல் என்னவா இருக்கும்னா அவர் வந்து எந்த ஊருக்கு போறாரோ அங்க ஒரு அப்சர்வரா இருக்காரு, எல்லாத்தையும் கவனிக்கிறவரா இருக்காரு, அதே சமயம் ஒரு பார்ட்டிசிபெண்டா இருக்காரு, அந்த கதையில ஒரு பார்ட்டிசிபெண்டாவும் இருக்காரு. ஹி எக்ஸ்பிளைன்ஸ் தட் டிராவல் ரைட்டர்ஸ் மஸ்ட் நேவிகேட் தி டென்ஷன் பிட்வீன் அப்ஜெக்டிவ் ரிப்போர்ட்டிங் அண்ட் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், பேலன்சிங் தேர் பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வித் ப்ராடர் கல்ச்சரல் இன்சைட்ஸ். ஓகே, இது என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான விஷயம் தான். அதாவது டிராவல் ரைட்டர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும், அப்ஜெக்டிவ் ரிப்போர்ட்டிங்க்கும் சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கும். அவங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவங்கள் கூட நேர்ந்திருக்கலாம், ஆனா அது வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால அந்த ஊரே மோசம் அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏ, உங்களுக்கு ஒரு தவறான அனுபவம் நேர்றதுனால ஒரு ஊரை நீங்க குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப அந்த ஊர்ல பிடிச்சு போனதுனால அந்த ஊர்ல எல்லாமே சிறப்புன்னு சொல்லாதீங்க. ஒரு அப்ஜெக்டிவா ஒரு ஒரு மூணாவது மனுஷனா அந்த ஊரை பாருங்க. அதே மாதிரி அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸும் இதையும் பேலன்ஸ் பண்ண கத்துக்கங்கன்னு சொல்றாரு. பேலன்சிங் தி பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வித் ப்ராடர் கல்ச்சரல் இன்சைட்ஸ். அப்போ பர்சனல் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்னா உங்களோட தனிப்பட்ட கண்ணோட்டத்தையும், ப்ராடர் கல்ச்சரல் இன்சைட்ஸ் பொதுவா அவங்களோட இது எப்படி இருக்கு. ஒரு தேர்ட் பர்சனா உனக்கு பர்சனலா அவங்களோட கல்ச்சர் பிடிச்சிருக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஆனா பொதுவா அவங்களோட கல்ச்சரல் வேல்யூஸ் என்ன அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு டிராவல் ரைட்டருக்கு தன்னோட அறிவுரையா சொல்றாரு. ஓகே, தாம்சன் டெல்ஸ் இன் டு த வேரியஸ் லிட்ரரி டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் எம்ப்ளாய்ட் இன் டிராவல் ரைட்டிங். ஸோ இந்த இன்ட்ரோடக்ட் பார்ட்ல மற்ற டெக்னிக்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஹி டிஸ்கஸஸ் த யூஸ் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ், ஓகே, நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் அண்ட் த பிளெண்டிங் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன். டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் ஒரு ஒரு கதை சொல்ற மாதிரி தான் இருக்க போகுது. டிராவல் ரைட்டிங் ஒன்றும் இது கிடையாது, ஒரு சும்மா இங்க போனோம் அங்க வந்தோம்னு சொல்ற விஷயம் கிடையாது. அதை வந்து அழகா வந்து டிஸ்கிரிப்டிவா சொல்ல போறாரு, கதை மாதிரி தான் சொல்ல போறாரு ஆத்தர். அப்போ அந்த டிஸ்கிரிப்டிவ் லாங்குவேஜ் நல்லா இருக்கணும், நரேட்டிவ் ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், நல்லா கோஹரண்டா போகணும். ஓகே, அந்த வடிவமைப்பு எல்லாமே சிறப்பா இருக்கணும். அண்ட் பிளெண்டிங் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் ஃபிக்ஷன், ஃபேக்டை மட்டும் சொல்லிட்டு இருக்க முடியாது, கொஞ்சம் அதை எக்ஸாக்ரேட் பண்ணி கொஞ்சம் ஃபிக்ஷன் எவ்வளோலாம் கலக்கலாம், இதெல்லாம் பத்தி டிஸ்கஷனும் நம்ம ஆத்தர் கொடுக்குறாரு. சரி, மாடர்ன் டிராவல் ரைட்டிங்கோட நம்ம கன்க்ளூட் பண்றோம். தாம்சன் கன்க்ளூட்ஸ் த இன்ட்ரடக்ஷன் பை எக்ஸாமினிங் தி ஸ்டேட் ஆஃப் டிராவல் ரைட்டிங் இன் த மாடர்ன் எரா. ஹி நோட்ஸ் த இம்பாக்ட் ஆஃப் குளோபலைசேஷன், டிஜிட்டல் மீடியா அண்ட் சேஞ்சிங் டிராவல் ட்ரெண்ட்ஸ் ஆன் தி ஜான்ர. ஓகே, ஸோ அவர் வந்து இதை பத்தியும் பேசுறாரு. லைக் குளோபலைசேஷன், டிஜிட்டல் மீடியா இருக்கு எல்லா இடத்துலயும், எல்லா கையிலயும் மொபைல் இருக்கு, நீ யாரும் புக்கு பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை. ஸோ போனை தட்டினா எல்லா விஷயமும் உங்களுக்கு கிடைக்குது இல்லையா. ஸோ இது எல்லாம் வந்து வச்சுதான் டிராவல் ரைட்டிங். அவர் மாடர்ன் டிராவல் ரைட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கறது பேச போறாரு. ஓகே, கன்க்ளூஷன். தி இன்ட்ரோடக்ஷன் செட்ஸ் தி ஸ்டேஜ் ஃபார் எ டீப்பர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் கண்டெம்பரரி டிராவல் ரைட்டிங் அண்ட் இட்ஸ் ஃபியூச்சர் டைரக்ஷன்ஸ் இன் தி சப்சிக்வென்ட் சாப்டர்ஸ் ஆஃப் தி புக். ஸோ அவரோட கன்க்ளூடிங் பார்ட்ல அவர் சொல்லியிருப்பார்,
நான் அந்த ஒவ்வொரு சாப்டர்லயும் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. நான் டீப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறேன், டீப்பா ஆராய்ச்சி பண்ண போறேன்றத சொல்லியிருக்காரு. டு கன்க்ளூட், இன்ட்ரடக்ஷன் சர்வ்ஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த காம்ப்ளெக்சிட்டிஸ் ஆஃப் டிராவல் ரைட்டிங். அப்போ இன்ட்ரடக்ஷனுக்கு ஒரு கன்க்ளூஷன் நம்ம என்ன சொல்லலாம், இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், டிராவல் ரைட்டிங்னா என்ன அப்படிங்கறத நம்மளுக்கு ஒரு ஐடியா தான் கொடுத்துருக்கு இந்த இன்ட்ரோடக்டரி பார்ட். இட் ப்ரிப்பேர்ஸ் ரீடர்ஸ் ஃபார் அ டீடைல்டு அனாலிசிஸ் ஆஃப் தீம் ஸ்டைல். இந்த ஸ்டைல் எப்படி இருக்கணும், தீம் எப்படி இருக்கணும், இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொல்ல போறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்த பத்தியும் என்ன பண்ண போறாரு அந்த புக்ல பின்னாடி சொல்ல போறாரு. ஆனா நம்ம படிக்க போறது 3 chapters தான், இன்ட்ரோடக்ஷனோட சேர்ந்து 3 chapters தான் உங்களுக்கு பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் யூனிட்ல. ஸோ அடுத்தடுத்த யூனிட்ல வேற வேற புக்ஸ் தான் பிரிஸ்கிரைப் ஆயிருக்கு. ஓகே, அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டிராவல் writing that will be covered in the rest of the book. அதை பத்தி எல்லாமே சொல்லியிருக்காரு. ரெஸ்ட் ஆஃப் த புக்ல என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ரீடரை ப்ரிப்பேர் பண்றாரு இந்த புக்ல என்னென்ன படிக்க போறோம் அப்படின்றது. என்கரேஜிங் them to think critically about the genre and its role in shaping our perceptions of the world. அப்போ அது இந்த ஜான்ரா பத்தி ஒரு ஐடியாவும் ரீடருக்கு கொடுத்துரும் ஃபர்ஸ்ட் சாப்டர். அப்புறம் உலகத்தை எப்படி பார்க்கணும், அந்த கண்ணோட்டத்தை எப்படி, ஏன்னா நம்மளோட அனுபவத்தை வச்சுட்டு ஒரு விஷயத்தை முடிவு பண்ணாதீங்க அப்படிங்கறத ஆரம்பத்திலே சொல்லிட்டு, ஓகே, பர்சனலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்கிறத சொல்றாரு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த இன்ட்ரோடக்டரி பார்ட் ஆஃப் கார்ல் தாம்சன்ஸ் டிராவல் ரைட்டிங். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் சச் வீடியோஸ். Press the bell icon for continuous notifications and thank you for watching.